అందరికి నమస్కారం వనకం అండ్ వెల్కమ్ బ్యాక్ టు yet another episode of two states junction very very happy for yet another video I'm eagerly waiting for my 300 subscribers so if you're watching me for the first time do check my playlist and if you get connected to me மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்தி விட்டுருங்க அப்படியே அந்த பெல் ஐக்கானே அமுத்தி விட்டுருங்க ரீசெண்டாக சப்ஸ்கிரைபர்ஸ் யாருமே பெல் ஐக்கான் அழுத்தாததுனால வந்து சப்ஸ்கிரைபர்ஸே வீடியோ பார்க்க மாட்டேங்கிறாங்க ஸோ ஜஸ்ட் ஆன் கூல நோட் கண்டிப்பாக வந்து அந்த பெல் ஐக்கான் அமுத்தினால்தான் வந்து ஃபர்தராக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்தரான வீடியோஸையும் உங்களால் வந்து ஆன் யோர் ஸ்க்ரீன் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் ஸோ கிளிக் ஆன் த பெல் ஐக்கான் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து என்னுடைய பிரைடல் சாரீ கலெக்ஷன்ஸ் என்னுடைய என்கேஜ்மெண்ட்டுக்கும் என்னுடைய மேரேஜ்க்கும் நான் வாங்கின சாரீஸ் அண்ட் அதுக்கு நான் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் இதுதான் இந்த வீடியோவில் இன்றைக்கி நான் காட்ட போகிறேன் மோஸ்ட்லி வந்து இப்போ கல்யாண சீசன் ஃபர்தராக வந்து நடந்துட்டு இருக்கும் போது நிறைய டவுட்ஸ் வரும் நிறைய எங்கடா யாராவது ஒருத்தவங்க ஏதாவது சொல்ல மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி டெஃபினட்டாகவே இருக்கும் ஸோ அந்த விதத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து எங்கே என்னுடைய சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்புறம் என்னுடைய பிரைடல் டிசைன்ஸ் ப்ளவுஸ் டிசைன்ஸ் எவ்வளோ காஸ்ட் ஆச்சு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எனக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே இந்த வீடியோவில் தரேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் ஸோ ஃபஸ்ட்டு இந்த கலெக்ஷனில் நம்ம பார்க்க போகிறது வந்து என்னுடைய என்கேஜ்மெண்ட் சாரீ என்னுடைய ரொம்ப ரொம்ப ஃபேவரட் ஸோ ஸ்டார்ட் வித் ஃபேவரட் அப்படின்ற மாதிரி என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து அவங்களே போய் செலக்ட் பண்ண சாரீ எனக்காக இந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் நான் உங்களுக்கு காட்டுறேன் சூப்பர்வான சாரி ஆக்சுவலி ஃபுல் சில்க் சாரி தான் இது ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் நான் இந்த பிக் போடுறேன் இது வந்து நல்ல ஒரு கோல்டன் எல்லோ சாரி மொத்தமும் ஸோ கட்டுனாலே வந்து நல்ல பட்டப்பழைய சூப்பர் கிராண்ட் லுக் கொடுக்கும் அண்டு இது வந்து கான்ட்ராஸ்ட் பண்ணியிருக்காங்க க்ரீன் வச்சு நல்லா கான்ட்ராஸ்ட் பண்ணியிருக்காங்க பல்லு காட்டுறேன் பார்த்தீங்களா எவ்வளோ கிராண்டான பல்லு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு அண்டு இதுக்கு வந்து அவங்க ப்ளவுஸ் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ப்ளெயின் க்ரீன் இந்த க்ரீனில் வந்து ப்ளவுஸ் இருந்துச்சு பட் வந்து எனக்கு ப்ளவுஸ் தேக்க அப்போ நேரம் இல்லை ஸோ அதனால் வந்து நான் ரெடிமேட் ப்ளவுஸ் தான் ஆஃப் பண்ணேன் ரெடிமேட் ப்ளவுஸ் வந்து நான் பார்த்தேன் ஸோ இதுதான் அந்த ரெடிமேட் ப்ளவுஸ் ஸோ இது நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னா சென்னையில் ஃபீனிக்ஸ் மாலில் எத்னிசிட்டி அப்படின்ற ஒரு ஷாப் இருக்குது அவங்க வந்து எக்ஸ்க்ளூசிவாக நிறையா ரெடிமேட் ப்ளவுசஸ் ரெடிமேட் டிசைனர் ப்ளவுசஸ் வந்து அங்கே இருக்கும் ஸோ அங்கேருந்து நான் செலக்ட் பண்ணது தான் இது கரெக்டாக எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிடுச்சு இதுலேயுமே அந்த கோல்டன் பார்டர் பிரிண்ட்ஸ் இருக்கும் அண்ட் இந்த ஓரத்துலலாம் கூட அந்த ஜம்கி ஒர்க் பண்ணியிருக்காங்க நான் என்னுடைய பிக் அங்கே போடுறேன் ஸோ ஓவராலாக அது எப்படி இருக்கும்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இந்த இந்த சாரீ எங்கே பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படின்னா வந்து மை ஹஸ்பண்ட் இஸ் ஃப்ரம் வைசாக் ஸோ வைசாக்ல தான் வந்து ஷாப் பேர் தெரில நான் அவர்கிட்ட கேட்டு போடுறேன் ஸோ அந்த ஷாப்பில் தான் வந்து வைசாக்ல தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க இந்த காஸ்ட் ஆஃப் தி சாரீ வந்து 10,000 பட் நான் வந்து எப்போ கட்டினாலும் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ட்ரியாக இருக்கும் ரொம்ப கிராண்டாக இருக்கும் ஸோ இதுதான் அந்த சாரீ ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னுடைய மேரேஜ் சாரீ மேரேஜ் வந்து ஆக்சுவலி ஒரு 2-2.5 days வந்து எங்களுடைய மேரேஜ் நடக்கும் ஸோ ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 3 sarees வந்து 3-4 sarees வந்து மாற்ற வேண்டியதாக இருக்கும் பட் எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து ரொம்ப கிராண்டாக இருக்கணுன்ற நெசசிட்டி இல்லை ஸோ அதில் வந்து மார்னிங் நிச்சயதார்த்தம்னு ஒன்று பண்ணுவாங்க ஸோ அந்த டைம் நான் கட்டின சாரீ தான் வந்து இந்த சாரீ நல்ல ப்ளூ அண்ட் நல்ல ப்ளூக்கு இந்த நல்ல பிங்க் கொடுத்துருக்காங்க எம்எஸ் பிங்க் அது அந்த மாதிரி ஒரு கலர் கொடுத்துருக்காங்க நல்ல சூப்பராக இருக்கும் இதுவும் வந்து ரொம்ப கிராண்டான சாரீ இதோட பல்லுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பட் இதுதான் இந்த சாரீ உள்ள வந்து ஃபுல் பிரிண்டட் இதோட பல்லு பார்த்தீங்கன்னா நல்ல கான்ட்ராஸ்ட் பல்லு கட்டுனாலே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட பிக்கு நான் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல போடுறேன் எல்லாமே என்னுடைய ஃபேவரட் சாரீஸ் நானே போய் செலக்ட் பண்ணது தான் எவ்ரி திங் என்னோடய மேரேஜ் செலக்ட் பண்ணும்போது எல்லாமே எங்களுக்கு டக்கு நல்லா அமைஞ்ச ஒரு திருப்தி ஸோ இதுதான் ஸோ இதோட ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரிஞ்சால் கலரில் தான் இருக்கும் இது வந்து நான் ஒர்க் பண்ணிட்டேன் அந்த ப்ளவுஸில் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இதுதான் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இதுதான் நான் பண்ணிட்ட ஒர்க் கையில் வந்து இந்த மாதிரி சம்கி ஒர்க் பண்ணிட்டேன் அண்ட்
மயில் டிசைன் மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணிட்டேன் அண்ட் இங்கே வந்து அவங்க இந்த நாட் கொடுத்துருக்காங்க பட் ஆக்சுவலி இந்த நாட் வந்து நாட் ப்ரிஃபர்ட் ஏன்னா வந்து முடியில மாட்டுறது இருக்கிற எல்லா இடத்துலையும் வந்து இதை மாட்டிக்கிட்டே இருக்கும் ஸோ பெட்டர் வந்து இது ஐ டோன்ட் நோ இதுக்கு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இல்லைனா இது மாட்டாத அளவுக்கு பார்த்துக்குங்க ஸோ அதான் இப்போதைக்கு பண்ண முடியும் நாங்கள் நான் என்ன பண்ணேன்னா சைடில் வந்து கட்டிக்கிட்டேன் ஸோ அதனால கொஞ்சம் பெட்டராக இருந்தது பட் இதை அதோட கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த சாரீ நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னா வந்து குமரன் சில்க்ஸ் என்னுடைய மேரேஜ்க்கான சாரீஸ் எல்லாமே நான் வந்து சென்னை டி நகரில் இருக்கிற குமரன் சில்க்ஸில் தான் போய் வாங்கினேன் ஒன்று வந்து அது கைராசியான கடைன்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து ஒரு 4-5 சாரீ கலெக்ஷனுக்கு எங்களுக்கு எதுக்கு காஞ்சிபுரம் போய் வாங்கணும் அப்படின்ற ஒரு தாட் இருந்துகிட்டே இருந்தது ஸோ ஃபஸ்ட்டு குமரனில் பார்க்கலாம் ஒரு வேளை நாட் சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருந்ததுன்னா தென் வீல் டிசைட் டு கோ டு காஞ்சிபுரம் அப்படின்ற தாட்டில் போச்சு பட் போன உடனே வந்து எல்லாமே அட்டகாசமாக அமைஞ்சது ஸோ எல்லாமே என்னுடைய சாரீஸ் இப்போ காட்டுற எல்லா சாரீஸுமே குமரன் சில்க்ஸில் எடுத்துருக்கோம் ஓகே நெக்ஸ்ட்டு சாரீ வந்து என்னுடைய ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சமான சாரீ என்னுடைய ஊஞ்சல் ஃபங்க்ஷனுக்கு வந்து அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி ஊஞ்சல் ஃபங்க்ஷன் ஒன்று நடக்கும் அந்த ஊஞ்சல் ஃபங்க்ஷனுக்காக எடுத்த சாரீ எனக்கு